அனைவருக்கும் வணக்கம். நான் ஹர்ஷா. தம்பி அஸ்வின் வந்தது தானே? நாங்கள் இன்றைக்கு தம்பிக்கு பிடித்த உணவுங்க தான் செய்ய போகிற. என்ன சாப்பாடு? மீன். மீனில் அவருக்கு இன்றைய காரி மீன் நல்லா சொடி கொடுத்தோம். அதாவது நாங்கள் மாங்காய் போட்டோம். நல்ல டேஸ்டியாக இருக்குது. மாங்காய் போட்டு தான் சொதி வைக்க போகிறோம். அந்த சொதி தம்பி பிடிக்குமே தம்பி? ஓ, தம்பி சொதி வச்சு தர சொல்லின்னு கேட்டவர். அதுவும் தானா கேட்டால் வீடியோ இல்லாமல் சொதி வச்சு தருவோம் தாங்கல. எனக்கு ஐடியா வேணில தான் கேட்டார். அம்மா வீடியோவில் சொதி வச்சு தாங்குவோம் மீன் சொதியவே தான். சரி, நாங்கள் இந்த மீன் சொதியை தான் செய்து காட்ட வந்துடுறாங்க. அப்போ தஜனும் பிடிக்குமோ? கதைக்க விடும். விடுப்போம் வரையாது விடுப்போம். அண்ணாக்கு அப்பாவுக்கு எனக்கு எல்லாம் விருப்பம். அக்காவுக்கு எல்லாருக்குமே சொதி விருப்பம். ஒரு குழம்பு காய்ச்சினா சொதியோட நாங்கள் சாப்பிட்றது வளர்மை. அதை நாங்கள் வீடியோவுக்காக வந்து இன்றைக்கு இந்த கரல் மீன் சொதியை தான் செய்ய போகிறோம். வாங்கோ, எப்படி செய்யறது பார்ப்போம். நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். என்ன செஞ்சீங்க? இப்போ நாங்கள் ஓ பசி வந்துடு பிள்ளைக்கு வந்த உடனே. இப்போ நாங்கள் காரல் மீன் வரும்போது என்ன மாதிரி வாங்கி படிவாக கபட்டி கழுவி வச்சுருக்குறோம். சரியோ, காரல் மீன் கொஞ்சம் பெரிய காரலாக வாங்கிடுது. இதை விட பெரிய காரல் மீன் நாங்கள் தம்பியை கொடுக்கக்கூடிய மாதிரி மீன் வாங்கியிருக்கிறோம். மற்றது மாங்காய். இந்த மாங்காயை போட்டு தான் சொதி வைக்க போகிறோம். சட்டப்படியாக இருக்கும். அப்போ சின்ன தக்காளி பழம் பண்ணுறதா என்னன்னு சேர்த்துக்கொள்ள போகிறேன். புளியே போடுறேன், இல்லை பெரிய போட்டால் புளி காணும். ஓகே, அடுத்தது உண்டி. ஓ, வெங்காயம், கருவேப்பம் இல்லை, பச்சை மிளகாய் நிறைய போடையில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். முதல் அம்பாள் ரெண்டு அம்பாள். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு, மஞ்சத்தூள், அது தூளுப்பு, இது உப்பு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கிறோம். வாங்கும் நாங்கள் ரெடி. எப்படி இந்த சொதியை வைக்கிறோம்னு பார்ப்போம். என்ன பூ நாங்கள் சட்டிக்குள்ளே மீன் எடுத்து போடுவோம். ஓ, பிள்ளை பசி வந்துடுது. ஓ, பிள்ளைக்கு முட்டையெல்லாம் அம்மா வச்சு வச்சுருக்குறோங்க. என்ன ஓ பிள்ளை சாப்பிடுவோம். சரி, இப்போ நாங்கள் பசிக்கு தான் நாங்கள் சாப்பாடு செய்கிறோம். என்ன ஓ, இப்போ நாங்கள் மிளகாய், வெங்காயம், உள்ளி போட்டு எப்படியே சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடு நாங்கள் மாங்காயையும் சேர்த்துக்கொள்ளுவோம். தக்காளி பழம், தக்காளி பழத்தை கொதிக்க இவ்வளோ போடுவோம். உப்பும் சேர்த்துக்கொள்ளுவோம். சரியும் இப்படியே நாங்கள் மூடி விட போறோம். நிறைய விட போறோம். சரியோ, வைக்கலாம் வைக்கலாம். இலகுவான முறை என்னட்டு கஷ்டம் இல்லை, டேஸ்டியாக வைக்கலாம். இப்போ நாங்கள் இதில் மஞ்சத்தூள் போட்டு மூடி போடுவோம். என்ன தட்டி விடுவோம் மஞ்சத்தூளையும் போட்டு மூடி விடுவோம். மஞ்சத்தூள் போட்டால் கலர்ஃபுல்லாகும். மற்றது காரல் வெடுக்கு வெடுக்காகவும் இருக்காது. சரி, நாங்கள் இப்போ இது கொதிக்கட்டும் பார்ப்போம். சொதி. சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம். என்ன வா முதல் தம்பிக்குட்டிக்கு போடுவோம். மிக முக்கியமா வீட்டுல சின்ன புள்ளி இருக்கிறவங்க இப்படி சொதி வச்சு கொடுங்க. சத்தம் புள்ளியில் விரும்பி சாப்பிடுவீங்க. என்ன என்ன தண்ணி விடாக்கிறான். சரி, ஓகே,
நாங்கள் கொதிக்க விட்டு பார்ப்போம் என்ன நம்ம தண்ணி வந்து மட்டுப்போம் சரி இப்போ நாங்கள் திறந்து பார்த்து பண்ணுவோம் கொதிச்சு கொண்டிருக்குது என்ன சார் என்ன வடிவான கொதி ஒரு பாட்டு படிச்சிருங்க சொல்ல பாட்டு இளையம்பாபு அக்காவோட சேர்ந்து படிங்க அக்காவோட சேர்ந்து படி அருக்கு சொல்லுங்க மறக்காம நல்ல வடிவா இருக்கு பாருங்க அழகாகவும் உள்ள ஒரு காதல் சொதி உண்டு ஒரு காதல் சொதி ஒரு அம்மா அந்த பிள்ளை பிள்ளையதான் அம்மா ஒரு காதலிச்சு சொதியோட செய்ய வச்சுக்கிறேன் அம்மா பிள்ளைக்கு பாசமா சொதி செய்ய வச்சுக்கிறேன் அப்ப எந்த சொதி காதல் சொதி கொஞ்சம் சொதி அள்ளி ஊத்திடுவாங்க சரி அப்புறம் தண்ணி குடிக்கணும் எப்பொழுதும் சாப்பிடுக்கு முன்னாடி தண்ணி குடிக்க கூடாது சாப்பிட மாட்டீங்க சரி இப்ப நாங்க இந்த காதல் சொதிய இப்ப இந்த கல்ல பூனை முட்டை வச்சு வைக்க முட்டையில சாப்பிட்டு இருந்த கல்ல பூனை சரி குட்டியா சரி இப்ப நாங்க கறிய விடுவோம் என்ன கறி இல்ல சோதி தசினுக்கு பிடிச்சி பாருங்க வாசம் பெருந்து பாருங்க மீனும் எடுக்கிறா தசின் பேர் அமைஞ்சு சோதிய வடிவா மாங்காய் போடுறது தசினுக்கு தசினுக்கு மாங்காய் போடுறத அந்த சொதிய வடிவா விட்டமாயினால் தண்ணி தான் இருக்கும் ஓகே சரி இப்ப நாங்க சச்சினுக்கு சாப்பிடுறதுக்கு மட்டும் தண்ணி குடிக்க கூட சாப்பிட்டு தண்ணி குடிப்போம் இப்ப நாங்க சாப்பாடு தீத்தா போறோம் மீன் நீத்துது என்ன சோத்து கோப்பைக்கு அப்படியா பாத்துக்கொண்டா இது ஊர் முட்டை தம்பிக்கு நாங்கள் கோழி முட்டை எங்கட கோழி கிட்ட ஊர் முட்டையை தான் நாங்க அவிச்சு வச்சிருக்கோம் ஓ நாங்க இப்படித்தான் தர்ஷனுக்கு நல்ல சத்தர சாப்பாடு கூப்பிடுறாங்க ஆனா வெள்ளாரி எல்லாம் சாப்பிடாது தண்ணி நல்லா இந்த அவனுக்கோ நல்லா இருக்குதோ எப்படி இருந்தா சொல்ல அவனு அம்மா கேட்காமலே சொல்லணும் இப்படி இருக்குதான் சொல்லணும் மீன் எல்லாம் சேர்த்து தர்ஷன் இப்படி சொல்லுங்க முட்டை முட்டை என்ன செய்யணும் சாப்பாடு எல்லாமே நல்ல மாதிரி இருக்கோ பிடிச்சிருக்கோ நல்லா இருக்கு என்ன சரி அப்ப நாங்க வீடியோ முடிப்போமே சந்திப்போம்.